பொதுவா பங்குனி உத்தரம் அப்படின்னா பங்குனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி ஆதி முனிவரை வந்து தென் திசையை நோக்கி சமப்படுத்தி விட்டுவான்னு சொல்லி பரமசிவன் வந்து சொல்லுவார். இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம் நடக்கும். நீங்கள் சபரிமலையில் போனீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கவசத்தில் மேலே தான் நெய் ஊற்றுவாங்க. ஆனால் நீங்கள் பங்குனி உத்தரத்தன்னைக்கு போனீங்கன்னா வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி ஓம் வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி ஓம் ஐம் க்ளௌம் வாராகி நம ஓம் ஐம் க்ளௌம் வாராகி நம ஓம் ஐம் க்ளௌம் வாராகி நமோ நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போ நம்ம பங்குனி உத்தரத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம். பொதுவாக பங்குனி உத்தரம் அப்படின்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாளோ அல்லது மறுநாளோ தான் வரும். ஏன்னா உத்தரம் என்றாலே வந்து பங்குனியினுடைய பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் வரும். இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்புன்னு எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்படின்னா, ராமாயணத்தில் வந்து இந்த பங்குனி உத்தரம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பங்களும் ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும்போது சீதா பிராட்டியை திருமணம் செய்த நாள் இந்த பங்கினி உத்திரம். அப்போ இந்த விஸ்வாமித்திரர் வந்து தன்னுடைய அந்த போர் தொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அசுரர்களை வதம் செய்த காலத்தில் வந்து இந்த யாகத்துக்கு வந்து இடையூறு செய்யக்கூடிய அந்த அசுரர்களை வதம் செய்கிறதுக்காக ராமனையும் லட்சுமணனையும் அழைத்து கொண்டு அந்த யாகத்தை பூர்த்தி செய்கிறார். அப்போது அயோத்தியை செல்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இங்கே வந்து சீதையை பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்துடுது. சீதையை பார்த்தோடனே அங்கே வந்து அந்த வில்லை வளைச்சி வில்லை ஒடித்த உடனே யார் வில்லை வளைக்கிறாங்களோ அவங்களால தான் இவங்க திருமணம் செய்யணும்னு ஒரு கட்டாயம் இருந்ததுனால இந்த திருமணம் நிச்சயிக்கப்படுது. எல்லாரும் அந்த உறவினர்கள்லாம் வரணுங்கிறதுனால அதை வந்து அந்த காலத்தை வந்து பங்குனி உத்திரமாக உருவாக்கி அந்த அந்த திருமணம் நடந்த நாள் வந்து பங்குனி உத்திரம். அதே போல் பார்வதி பரமேஸ்வரன் இருவருக்கும் திருமணம் நடந்தது அந்த பங்குனி உத்திரம். அப்போ இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லா தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் வந்து வடக்கு நோக்கி இமயமலை நோக்கி எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது தென் திசை வந்து தாழ்வாகி வடதிசை வந்து உயர்ந்துருது. அப்போ அகத்திய முனிவரை வந்து தென் திசையை நோக்கி சமப்படுத்தி விட்டுவான்னு சொல்லி பரமசிவன் வந்து சொல்லுவார். அப்போ வந்து அந்த திருமணம் நடக்கிறதுக்கு பல்வேறு விதமான தடைகள் ஏற்படும்போது இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் அந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணம் நடக்குது. அதே போல் சூரனை வதம் செய்வதற்காக அன்றைக்கு வந்து இப்போ வந்து நம்ம திருச்செந்தூர்னு சொல்கிறோம். ஆனால் அது வந்து உண்மையாக நடந்தது வந்து கதிர்காமத்தில் நடந்ததாக புராணம் சொல்லுது. அதாவது கந்த புராணத்தில் வந்து கதிர்காமத்தில் அந்த போராட இது நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து திருச்செந்தூரில் வந்து அந்த திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அந்நிய நாடுங்கிறதுனால இந்திய நாட்டுக்குள்ளே நம்ம அந்த அதே விழாவை கொண்டாடி பழக்கிட்டாங்க. அது தொடர்ந்து இப்போ திருச்செந்தூரில் அந்த விழா நடக்குது. அப்போ போர் எடுத்து விட்டு வரும்பொழுது தன்னுடைய அந்த வெற்றிக்கு பரிசாக இந்திரன் வந்து தன்னுடைய மகளாகிய தெய்வானையை வந்து மனம் முடித்து கொடுப்பதற்கு கார்த்திகை மாதம் வந்து ஐப்பசியில் வந்து சூரசம்ஹாரம் நடக்குது. கார்த்திகை மாதத்தில் வந்து பேசி முடிக்கிறாங்க தெய்வானையை. திருமணம் நடக்கிறது பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் தெய்வானைக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்தது. அதனால் அந்த ஒரு இதுவும் வந்து பங்குனி உத்தரம்தான். அப்போ அதே போல் பல்வேறு குலதெய்வ வழிபாடுகள் எங்கே பார்த்தாலும் குலதெய்வ வழிபாடுகளாக மேக்சிமம் பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் நடக்கும். இந்த குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறது மூலமாக அவங்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள்லேருந்து அவங்க ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் அவங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறதுனால இந்த குலதெய்வ வழிபாடு இந்த பங்குனி உத்தரங்களில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த பங்குனி உத்தரம் வந்து எல்லா விஷயத்திலும் முக்கியத்துவம் பெறுது. எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் அந்த முருகன் கோயிலில் இந்த பங்குனி உத்தரத்துக்கு வந்து பால் குடம் எடுத்து காவடியாக எடுத்து முருகனை வழிபடுறது வழக்கம். அது இன்னும் சிறப்பு பழனிமலையில் இந்த பங்குனி உத்தரத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு
வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவடி ஆட்டமே ஒரு வித்தியாசமான ஆட்டமாக இருக்கும். எப்படி கதிர்காமரத்தில் வந்து சின்ன குழந்தைகள் கூட அப்படி சுழண்டு சுழண்டு ஆடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒரு நாளைக்கு போய் பாருங்கள், அந்த ஆட்டமே ஒரு தனி சிறப்பாக இருக்கும். அந்த காவடி ஆட்டம் வந்து கையை பிடிக்காமலே அந்த காவடியை வந்து சுழலை வைப்பாங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த பங்கினி உத்தரத்தில் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னா, நம்மளுடைய சபரிமலையில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் வந்து பிறந்த நட்சத்திரம் வந்து பங்கினி உத்தரம். இந்த பங்கினி உத்தரத்தை அன்னைக்கு தான் அவருக்கு வந்து நிர்மாலன தரிசனம்னு சொல்லக்கூடியது. அதாவது எப்பயுமே வந்து நீங்கள் சபரிமலையில் போனீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கவசத்தில் மேலே தான் நெய் ஊற்றுவாங்க. ஆனால் நீங்கள் பங்கினி உத்தரத்தன்னைக்கு போனீங்கன்னா அந்த ஐயப்பன் மேலேயே வந்து அந்த நெய்யை ஊற்றி அந்த கற்பகிரகத்தில் வந்து அந்த அந்த இதுக்கு கவசத்தெல்லாம் கழட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு நிர்மாலிய தரிசனமாக கொடுத்து அதுக்கு நெய்ய விஷயம் பண்ணுவாங்க. அந்த தரிசனத்தை பார்க்கலாம். இந்த அற்புதமான பங்குனி உத்தரத்தை சிறப்பாக பயன்படுத்துங்க. யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை, புத்திர பாக்கியம் இல்லை, எனக்கு வந்து சொந்த வீடு இல்லை, எனக்கு வந்து எல்லா கடன் பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு வழிபாடுகளை நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு தெய்வங்களை வழிபாடு பண்ணி ரொம்ப சிறப்பாக இருங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கள், பெருமாளை கும்பிடுங்க, அதே போல் சிவனை கும்பிடுங்க. இந்த தொடர்ந்து நீங்கள் வழிபாடு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தை அதுக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே அடைவீங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.